இந்த லைக்காவுக்கு இங்க இல்ல. இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னா லைக்கா இனிமே படம் எடுக்காத வெளியேறுன்னு சொன்னா போயிடுவாரு. அவர் படம் எடுத்து பிழைக்கணும்னு ஒரு ஒண்ணும் அவர் இல்ல, அவருக்கு அது ஒரு தேவையில்லை. இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லை. 3 வருஷம் காக்க வச்சுட்டு நடிக்கல அவர். நியாயமா பார்த்தா அவர் மேல எனக்கு கோபம் தான் இருக்கணும். 3 வருஷம் காத்திருந்தேன், நடிக்கல. அது தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனா ஒரு 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 நியாயமானவனை காப்பாற்ற முடியல. உண்மையிலே அவன் குற்றவாளின்னு சொல்லுங்க. வா, நானே படத்தை நிறுத்திடுவேன். இதெல்லாம் கொடுமை இல்லையா? ரத்த சரித்திரா படத்தை நடிச்சிருக்காரு சூர்யா. அவர் கூட நடிக்கிற துணை சக நடிகர் வந்து அந்த விவேக் ஓபராய் போயிட்டாரு இலங்கைக்கு. சூர்யாவை அனுப்பிச்சு வச்சாரு. அவன் போயிட்டான், அவன் போய் ராஜபக்சே கூட நின்றுட்டு வந்துட்டான். உன்னை இந்த படத்தை நிறுத்திருங்க. சூர்யா என்ன பண்ணான்? அசின்னு போய் கண்ணாடியை போட்டு மகனோட போய் நின்றுக்கிட்டு அவர் ராஜபக்சே கூட சுற்றி நின்றுட்டு வந்துருச்சு. உன்னை அது பாதி படத்தில் போயிட்டு வந்துருச்சு. காவலன் படத்தை நிறுத்திரு, விஜய் நிறுத்தி, விஜய் அனுப்பிச்சு வச்சாரு போயிட்டு அப்படி சுற்றி பார்த்து வந்துட்டு. அப்போ பொறுப்புடனோடு இது பண்ணணும். சும்மா வெறும் தகராறு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அது ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை வழிநடத்தி பலாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்றிணைச்சு முன்னெடுத்து போற ஒருத்தனுடைய வேலை அது இல்லை. ரொம்ப கவனமா செய்யணும். லைக்காவை நான் இப்பவும் எதிர்க்கிறேன். கத்தி படத்தை எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கத்தி படம் என் மொழிக்கும் இனத்திற்கும் எதிரானது இல்லை, அது உறுதியா எனக்கு தெரியும். தமிழகத்தில் முருகதாஸ் எடுத்த படத்திலேயே மிகச்சிறந்த படமா அது வரப்போகுது, அதுவும் எனக்கு தெரியும். அது எதுக்கு போட்டு சிதைக்கிறீங்க? லைக்கா வருவார், வந்து உங்கள்கிட்ட இதே மாதிரி பேசுவார். சொல்ல சொல்லு, பேச சொல்லி. நீ சரியா விளக்கம் தரலைன்னா வீணான சிக்கல் நம்ம சொல்லிட்டு அது பேசுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்காம உடனே போராடு, கத்தி படத்தை நிறுத்து, கத்தி படத்தை நிறுத்து அப்படின்னா இப்போ உங்களை போல நீங்கள் பேசும்போது அது ஊடக வெளிச்சம் வந்துடுது. அதுக்காக ஏன் அதுவரை அவர் வந்து பேசுகிற பாட்டு வெளியிட்டு விழா வைக்க போகிறாங்க? எப்படியும் சுபாஸ்கரன் வரப்போறாரு. நீங்கள் எல்லாம் கேள்வி வைக்க போறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ எனக்கு நான் சுபாஸ்கரனுக்கு என்ன எனக்கு இந்த கோடி கோடிய பங்கு தர்றேன் நான். நான் படம் தயாரிக்க போகிறது தானுக்கு, அதுக்கே 3 வருஷம். விஜய் படத்தையும் நான் அவருக்கு தான் தயாரிக்கிறதா இருந்தது. என்னுடைய தேதி தான் துப்பாக்கி, அது தெரியும்ல உங்களுக்கு. அந்த இதில் நான் வந்து அப்புறம் அது சரியாக வரலைன்னு போது விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் பல நடிகர்கள்ட்ட கதையை சொன்னேன். அவங்களுக்கு என்னோட நடிக்க பயம், இந்த கதையில் நடித்தா எதுவும் பிரச்சனை ஆயிருமோ அது வேற பயம், அதனால் விட்டாச்சு. இப்போ படம் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கான்னு யோசிக்கணும். அது இருக்குல்ல, நான் என்ன பட வாய்ப்புக்காக போயிட்டு பணிஞ்சு நிற்கிற ஆள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு தேவை எனக்கு இல்லை. இதுதான் கத்தி படம். கத்தி படத்தை இது மீறி எதிர்க்கிறவர்களை நான் வந்து எதிர்க்கலை, அது அவங்க விருப்பம். ஆனால் நாம் தமிழர் கட்சியோ நாங்களோ கத்தி படத்தை எதிர்க்க மாட்டோம், போராட மாட்டோம். அதனால் என்ன வேணாலும் யாரும் துரோகின்னு சொல்லலாம், நச்சு விதைன்னு சொல்லலாம், செடின்னு சொல்லலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லைக்கானா நம்ம சகோதரர், எனக்கு ரெண்டு பேருமே தம்பிங்க, லிபராவும் சரி சுபாஸ்கரனும் சரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள்லாம் கோடீஸ்வரனாக வரல, வீடு விடா போய் ஒவ்வொரு சட்டையாக விற்று விற்று வந்த பிள்ளைங்க இங்கேருந்து ஏதிரிகளாக போய். அப்போ என்னோட நின்று போன பிள்ளைங்க தான் எல்லோரும், சொன்னால் கெடுத்துருவாங்க. அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கி அப்படி வெட்டி குத்தி வீழ்த்த வேண்டிய அளவுக்கு ஒன்றும் எதிரிகள் இல்லை. ஏன் இந்த தவறை செஞ்சீங்கன்னா ஆமாம் தவறு அப்படின்னு திருத்திக்கக்கூடிய ஆளுக தான். அதனால் பேசணும், வர வச்சு பேசணும். இப்போ அந்த இதில் இது வந்து லைக்காட்ட சொன்னால் நீ ஏன் எப்படி என்ன தொடர்புன்னா விளக்கம் கொடு, இந்த மாதிரி ஹெலிகாப்டரில் போயிருக்கான்றாங்க இது சொல்லு, என்ன ராஜபக்சே காசில் நீ படம் எடுக்கிறியா சொல்லு, நீங்கள் தான் கேட்கணும், அவர் வந்தவனே கேட்கணும். இப்போ ராஜபக்சே வந்து கோடம்பாக்கத்தை ஆக்கிரமிக்கிறாருன்னு நீங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் இவ்வளவு அறிவார்ந்த மக்கள் எழுதுறது எனக்கு பெரிய வேடிக்கை. அது எப்படி கோடம்பாக்கத்தில் வந்து எப்படி அவர் பணத்தை போட்டு படம் எடுத்து நமக்கு எதிராக அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் படத்தை விட்டுருப்புறமா? அப்படித்தான் ராஜபக்சே தமிழ்நாட்டுக்குள்ள காசை கொடுத்து படம் எடுக்க சொன்னால் நல்லது தானே? நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளவு நல்லவனா ராஜபக்சே தமிழர்களுக்கு வந்து படம் வாய்ப்பு கொடுக்குறது? சுபாஸ்கரன் வந்து ராஜபக்சேக்கு காசு கொடுத்துருக்கிறாருன்னு கூட சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனால் ராஜபக்சே அவனுக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க, அது சுத்த பொய், அப்பட்டமான பொய். அந்த மாதிரி பரப்புரையெல்லாம் முதல்ல கைவிடணும். ராஜபக்சேனுடைய காசு கோடம்பாக்கத்தில் உலாவது அப்படின்னு எப்படி உலாவது? ராஜபக்சே சுபாஸ்கரன் மட்டுமா காசு கொடுத்துருக்கான், நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ராஜபக்சே இவர் கொடுத்துருக்கிறாரு, நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழ் மக்கள் கட்டிய வரிப்பணத்தில் தான் 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனை எண்ணி கொடுத்துருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்திய அரசு. அதில் ஏன் காசு இருக்குது? நானும் தான் துரோகி, நீங்களும் தான் துரோகி, ஒவ்வொருத்தரும். அப்படி பார்த்தா கத்தி படத்தை எடுத்துட்டு லைக்காக இது பண்ணிட்டாரு. என் இனத்தை கொள்றதுக்கு ஆயுதத்தை கொட்டி கொடுத்த நாடு அமெரிக்கா.
எனக்கு கள்ளச்சந்தையில் ஆயுதத்தை வித்தது அமெரிக்கா, என்னை காட்டி கொடுத்த ஆயுதத்தை கப்பலில் வந்த ஆயுதங்களை அழிச்சது அமெரிக்கா, மாசம் ஒரு படம் வெளியிடுது, எத்தி ஏன் போராடல நீ அமெரிக்காவை எதிர்த்து? இந்த சன் தொலைக்காட்சி நடத்துகிற இங்கே வந்து 6 தடவை ஸ்பைஸ் ஜெட் விமானம் கொழும்புக்கு பறந்து பறந்து போய் வருது, சன் பிக்சர்ஸ் வெளியிடுற படத்தையெல்லாம் மண் கட்டி நிறுத்துறீங்களோ? பைத்தியக்காரத்தனம். யாரை எதிர்க்கிறது? யார் அது படம் என் இனத்துக்கு எதிராக இருக்குதா? அது எவனாக இருந்தாலும் தூக்கி தூக்கி வீசலாம். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, எங்கள் விடுதலை போராட்டத்தை எங்களை விட ஆதரிச்சு நின்ன சிங்களன் இருக்கான், அதுக்காக செத்தவனு இருக்கான், அதுக்காக சிறையில் கடந்து வாடுறவனு இருக்கான், எங்கள் உடன் பிறந்தவர்கள் இந்த இனத்தில் பிறந்தவர்கள் இந்த போராட்டத்தை காட்டி கொடுத்த துரோகிகளும் இருக்கான் அந்த இனத்தில். அப்போ ரெண்டு இருக்குது, அதெல்லாம் ஆறாம் மரம் யோசிச்சு நிதானமாக தான் கால் எடுத்து வைக்கணும். பட்டக்குன்னு எடுத்து சண்டை போட்டு ஆ இவன் சரி கிடையாது துரோகி, இவன் சரி கிடையாது ஒழிச்சு போடு, இவன் சரி கிடையாது, யாரை வச்சு போராட போகிற? இருக்கிறதே தமிழ் தேசிய இனத்தில் கொஞ்சம் பேர் தான் உயர்ந்த நிலையில் இருக்கான், எல்லாரையும் கொண்டுட்டு இன்னைக்கு தான் இந்த இனத்தில் ஒருத்தன் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்த நடிகனாக வளர்ந்து வரான். இவளால் எம்ஜிஆரை கொண்டாடணும் ஒரு 50 வருஷம், அப்புறம் 30 வருஷமாக ரஜினிகாந்தை கொண்டாடணும், இன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு ஒரு தமிழ் பிள்ளை வரான், அவனை கொன்னுறாரு, இதா வேலை? சுத்த பைத்துக்கிறது. கத்தி படம் கருத்து என்ன? கத்தி படம் என் மொழிக்கும் இனத்துக்கும் எதிராக இருந்தால் நீங்கள் எல்லாம் யாரும் தெரியவில்லை, நானே ஒரு ஆள் போராடி நிப்பாட்டிடுவேன். அது இடம் படம் இனத்துக்கு ஆதரவான படம், எதிரான படம் இல்லை, அவசியமான படம். லைக்கா நிறுவனத்தை இப்போ இல்லை எப்போவும் நான் எதிர்க்கிறேன், விளக்கம் சொல்லி தெளிவாக மக்கள்கிட்ட விளங்க வைக்காத வரை அந்த நிறுவனத்தை எதிர்க்கிறோம், அதுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்க வேண்டியது அங்கே, அதுக்கெல்லாம் வேலை நடக்கும், மேசைக்கு மேசை கூப்பிட்டு பேசுவோம் சுபாஸ்கரனோட, எதுக்கு சண்டை போடணும்? என்ன வேலை செஞ்சுருக்க, இது என்னது, என்ன பிரச்சனை, இவ்வளோ குற்றச்சாட்டு வருது, வாய் திறக்காமல் உட்காந்துருக்க, பேசுன்னு சொன்னால் பேசப்படாது. இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், இதுக்கு ஒரு போராட்டம். ராஜபக்சே மகனே வந்து தயாரிச்சுட்டு போயிட்ட மாதிரி கத்திட்டு இருந்தா சரி, இந்த கத்தி படமே என்னைய குத்துறதுக்காக எடுத்த மாதிரி கத்தி கத்தின்னு, இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதில் நான் எங்கே வர்றேன்? சுபாஸ்கரனோட நான் பங்கு தர்றா இருக்குன்னா, இல்லை இந்த படத்தில் எனக்கு எதுவும் பேச இருக்கா, அல்லது ஒன்றும் இல்லை. அதாவது அவர் அனுமதிக்க, இதில் என்ன நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா தம்பி, சர்வதேச விசாரணை குழு இன்னைக்கு மட்டும் இல்லை, அவர் நீண்ட காலமாக சொல்லுது இலங்கை, ஏற்கனவே அமைச்ச குழுவையும் அவர் அதுதான் அதை பேசியிருக்கேன் நான், இல்லை இல்லை அதான் சொல்ல வரேன் நான், அதை ஆர்ப்பாட்டத்தை கூட நான் பேசுறேன் கண்டிச்சு. அதாவது ஐநா மனித உரிமை ஆணையை நியமிச்சிருக்கிற அந்த விசாரணை குழு இருக்கு, அந்த மூவரை ஏற்க மாட்டேங்குது, நாட்டுக்குள்ளே வீசா கொடுக்க மாட்டேங்குது, இந்தியாவுக்கு வர்றதுக்கு இந்தியாவும் தரமாட்டேங்குது. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஆனால் இது என்ன செய்யுது, தன்னிச்சையாக இதுவே ஒரு விசாரணை குழுவை போடுது. அதை உத்தரகாண்டில் இருக்கிற ஒரு ஒருத்தர் பேர் இருக்குது, அவரும் இதில் அந்த ஐவர் குழுவில் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ அதை கூட நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா அந்த ஐநா நியமித்த குழுவை உள்ள அனுப்ப தடுக்கிற இந்தியா ராஜபக்சையே நியமிக்கிற ஒரு குழுவுக்கு இந்தியர் ஒருவரை பங்கேற்க வைக்குது. இந்த குழுவும் ஜப்பான் பரிந்துரையின் பேரில் அமைக்கப்படுதுங்கிறாங்க. ஜப்பான் ஐநாவில் என்ன பேசிச்சுங்கிறது கேட்டவன் நான், அங்கே என்ன நடந்துருச்சுன்ட்டு இப்போ இதை பற்றி ஒரு விசாரணை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, தீர்மானம் போட்டுக்கிட்டுருக்கீங்க, இங்கே எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது, மீள் கட்டமைப்பு மறுகுடியேற்றம் அதுக்கு என்ன முடியுமோ உதவுங்க, இது தேவையற்றதுன்னு பேசிட்டு உட்காந்துச்சு ஜப்பான், வாக்கு செலுத்தும் போது நடுநிலை வச்சுன்னு வைங்க, ஆதரிக்கும்ல எதிர்க்கும்ல, அந்த ஜப்பான் பரிந்துரைச்சா என்ன நடக்கும்னு பார்க்கணும். இப்போ இந்தியர் ஒருவரை போடும்போது 12 கோடியின மக்கள் நம்ம, இதில் இந்தியரில் இந்த தமிழராக இருக்கிற ஒருவரை, இந்த காயம்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைய ஒருவரை இந்த குழுவில் சேர்த்தா அதில் உண்மை வெளியில் வந்துருங்கிறதுனால தான் தமிழர் அல்லாதவரையே இந்த விசாரணை குழுவில் அவங்க நியமிக்கிறாங்க. இதில் ஐநா என்ன முடிவுக்கு வரணும், உலக நாடுகள் என்ன முடிவுக்கு வரணும்னா, நான் ஒரு திருடன் இல்லை, நான் குற்றமற்றவன்னா நீங்கள் சோதனை செய்ய வந்துடுங்க, வாங்க என் வீட்டை சோதிச்சுக்கிறீங்கன்னு ரெண்டு கையும் விரித்து நிற்கணும்ல, அதானே எதார்த்தம். அப்போ அவன் குற்றமற்றவன்னா யார் வேணாலும் வந்து என் நாட்டுக்குள்ளே என் மக்கள்கிட்ட விசாரிச்சுக்கணும்னு சொல்லணும்ல, ஆனால் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் குற்றவாளி தான் நிறுவனமாகும் போது விசாரணையே தேவையற்றதுங்கிறேன். இனி அடுத்து தீர்வுக்கு தான் போகணும், தண்டனைக்கு தான் போகணும். நீ விசாரிக்கவே அனுமதிக்கலைனா நீ அயோக்கிய பயில குற்றம் செஞ்சிருக்காயின்னு தான் நீங்க கேட்கணும் அடுத்த கேள்வி. ஏண்டா நீ குற்றமற்றவங்கிற, இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டம் செஞ்சேங்கிற, நான் குழந்தைகளை கொல்லலை, இளம்பெண்களை பாலியல் வல்லுறவு கொண்டு படுகொலை செய்யலை, வயது முருந்தவளை கொல்லலை, எதுவுமே நான் போர் இந்த மரபுக்கு எதிராக செய்யலைன்னு நீ இருந்தா நீ திறந்து விட வேண்டியதானே. அப்ப நீ தடுக்கிறாயின் போதே நீ குற்றவாளி என்பதை நீயே ஒத்துக்கிறாயின்னு அடுத்து தண்டனைக்கு தான் போகணும், அடுத்து தீர்வுக்கு தான் போகணும். இப்போ தேவையற்ற விசாரணை, இந்த விசாரணையோட அம்மா நவநீதம் பிள்ளை அவங்க சொல்லியிருக்கிறது கூட என்னை பொறுத்தவரைக்கும் தேவையற்றது. நான் தடுப்பதன் மூலமாக நானே குற்றவாளின்னு கைவிருத்தி நிற்கும்போது நீங்கள் எதுக்கு மறுபடி போய் விசாரணையை ஒப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் என்ன போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்னா,
புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள்கிட்ட மட்டும் இந்த விசாரணை செஞ்சு பயன் இல்லை. இங்க ஏன்னா புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு, அந்நிய தேசங்களுக்கு, தொலைதூர நாடுகளுக்கு போற அளவுக்கு வசதி இருக்கிறவங்க போயிட்டாங்க. அங்கேயும் போக முடியாம பல ஆண்டுகளா இங்க ஏதிலிகளா என் நிலத்துல இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கில். இவங்க கிட்டே நீங்க விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறணும்னு நம்ம சொல்றோம். இப்ப அதுக்குத்தான் இந்தியா விசா கொடுக்க மாட்டேங்குது. அதைத்தான் இப்ப தமிழக முதல்வர்கிட்ட பரிந்துரைத்து கடுமையா ஒரு சண்டையை போட்டு உள்ள விட இங்க வந்து இருக்கிற என் மக்கள்கிட்டையும் விசாரிக்க சொல்லு, வாக்குமூலம் பெற சொல்லு அப்படின்னு இப்ப நம்ம செய்ய போறோம். அது அக்டோபர் 30 அதை செய்யணும். இப்ப அடுத்த கட்ட நகர்வு நீ அதை நோக்கிட்ட. நீங்க இப்பதானே பாக்குறீங்க எனக்கு எதிராக செயல்படுறதுங்கிற இந்த ஒரு சம்பவத்துல ரொம்ப நாளா எனக்கு எதிராக புதுசா யாரும் என்ன எதிர்க்கல. இதுல எனக்கு ஒரு வியப்பும் இல்லை, புதுசா யாரும் எதிர்க்கல. ரொம்ப நாளா அது நடக்குது, இப்ப தெரியுது வெளியில. குட்டி படத்து குட்டின்னு, ஓ சாரி, குப்பி படத்தை அதை அனுமதிக்க முடியாது. அவருக்கு வந்து அவருடைய நோக்கம் வந்து எங்களுடைய சிக்கல்களை எடுத்து வியாபாரம் செய்யறது. அப்படித்தான் குப்பி படத்தை எடுத்தார். அதே மாதிரி இப்போ வீரப்பன் படத்தை எடுத்தார். அதை எடுக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறேன், இந்த போராட்ட களத்திலே அந்த ரத்தத்தோடும் சதையோடும் அந்த கண்ணீரோடும் பிறண்டு வளர்ந்த பிள்ளை நான். நான் எடுக்க முடியாத படத்தை நான் எடுத்தால் ஒரு துளி கூட மாற்றில்லாத வரலாறு அப்படியே பதிவு பண்ணணும். ஆனால் அதை தணிக்கை கொடுத்து வெளியிடுற அரசியல் சூழல் இங்கே இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் சுவிஸில் தணிக்கை வாங்கலாம், ஆனால் அது இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியாது. இந்தியாவில் தணிக்கை வாங்கினா தான் உலகம் போராடுத்து போக முடியும். அப்போ அதுக்கான முதல்ல அதுக்கான வாசலை திறக்கணும். அரசியல் சூழலை உருவாக்கிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். இல்லை நான் இந்த இதன் மூலமாக எல்லாருக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறது, குப்பி படமாகட்டும் அல்லது இனம் படமாகட்டும், இந்த மெட்ராஸ் கபே படம், இப்போ வந்திருக்கிற புலிப்பார்வை, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இந்த பிரச்சனைகளுக்குரியது வருது. இப்போ இதெல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ ஒன்றே ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன், தயவு செய்து ஒரு தேசியன விடுதலை போராட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வர்த்தகம் செய்கிறது, அதை எடுத்து படம் ஆடுக்கிறது, இது வந்து வரலாறு தெரிஞ்சா எடுக்கணும். தெரியாமல் நீங்கள் எடுத்து இது என்ன, மிக உணர்வுபூர்வமான ஒரு செய்தி இது. அதில் போய் நீங்கள் எதையாவது ஒன்று தவறாக பதிவு பண்ண அது ஏகப்பட்ட சிக்கல்களை கொண்டு வரும். இப்போ புலிப்பார்வைன்னு ஒரு படம் எடுக்கலைன்னா அது எடுத்தவரும் என் நண்பனாக இல்லைன்னா அந்த பிரவீன் காந்தி எனக்கு தெரியலன்னு தெரியாது, அவர் ஏதோ வட இந்தியர் எடுத்துட்டாருன்னா எனக்கு இந்த பிரச்சனை வராது. திரை உலகத்தை சார்ந்தவர்னால படகுனவன் நான் நண்பனாக இருக்கிறனால அண்ணன் வைகோவை ஐயா நெடுமாறனை அணுகிறதை விட என்னை அணுகுவது எளிதாக இருக்கனால எனக்கு வந்துட்டார் முதல்ல. இல்லைன்னா அவங்களுக்குலாம் போட்டு காட்டிட்டு கூட எனக்கு போட்டு காட்டியிருக்கலாம். உங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்க பக்கம் போயிருந்திருக்கு, என் பக்கம் வந்திருக்காரு. இப்போ இருக்கிற சிக்கல் அதுதான். அதனால் தயவு செய்து உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், உங்கள் உணர்வுகள் இருக்கட்டும், தயவு செய்து எடுக்காதீங்க. தெரியலைன்னா எடுக்காதீங்க. எடுத்து தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்திடாதீங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதை தெரிஞ்ச படைப்பாளிகள், அதை பற்றி தெரிஞ்சவங்க அல்லது அறிஞர்கள், இப்போ ஐயா நெடுமாறன் போன்றவர்கள்ட்ட, அண்ணன் காசியானந்தன் போன்றவர்கள்ட்ட அதை கேட்டு அது சம்பந்தமான செய்திகளை உள்வாங்கி எடுத்தால் இவ்வளவு சிக்கல்கள் வர வாய்ப்பு இல்லை. அது இல்லாத போது நீங்கள் தயவு செய்து எப்பவும் போல சாதாரண படங்களையே எடுத்துகிட்டு போயிடுறது இல்லை. இது ஒரு கற்பனையில் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு தேசியன விடுதலை போராட்டம். அதில் வந்து அது விற்பனைக்கு இல்லை, அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா?